வணக்கம். நம்ம மறுபடியும் வந்து ஸ்ட்ரிங்ஸு போன டாப்பிக்கில் பார்த்தோம், அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். ஸ்ட்ரிங்ஸில் வந்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு வேரியபிளில் அருள் நான் அசைன் பண்ணியிருக்கேன். அருள் ஜீரோன்னு கொடுத்தனா அது ஜீரோத் இண்டெக்ஸ் அசைன் பண்ணி அது அக்சஸ் பண்ணி உங்களுக்கு ஏன்ற வேல்யூ கொடுக்குது. அதேமாதிரி கன்கார்டினேஷனும் நம்ம பார்த்தோம். நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ரெண்டுமே ஆட் ஆகி கன்கேட்னேட் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். அதே மாதிரி நான் ஒரு வேரியபிளில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்ப்ளிட்டுங்கிறத நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். நான் இப்போ நேமுங்கிறதுல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறதுக்குள்ளே சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளார ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்ப்ளிட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நான் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கணும் அந்த வேரியபிள் டாட் ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்து அதுக்குள்ளே கோட்ஸ்க்குள்ளார நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணணும். நான் இங்கே ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இந்த இங்கே எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை பிரித்து கமா போட்டு ஒரு லிஸ்ட்டாக வந்து நமக்கு கொடுக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தது அப்படின்னா அது பேர் லிஸ்ட்டு. லிஸ்ட்டுங்கிறது அடுத்த டாப்பிக்கு, அதை நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இப்போ இங்கே எனக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் பார் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குங்கிறதுனால எனக்கு இங்கே திஸ்ஸுங்கிறது ஒரு ஐட்டம், ஈஸுங்கிறது இன்னொரு ஐட்டம், இங்கே வந்து கோலன் இங்கே ஒரு பைத்தானம் இருக்குது அது ஒரு ஐட்டம் மாதிரி எனக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வருது. இதுவே நான் இங்கே கமா கமா கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணி ஸ்ப்ளிட்டு கொடுத்தேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து இந்த கோர்ஸ்க்குள்ளே கமா கொடுத்தேன்னா கமா இருக்கிற இடம்லாம் வந்து தனித்தனியாக கொடுக்கும். நீங்கள் இந்த கோர்ஸ்க்குள்ளார நீங்கள் எந்த வேரியபிள்னாலும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஷெல்லுக்குள்ளார போட்டேன், நேமுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அது இல்லை, நான் ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதை நான் நேம் டாட் ஸ்ப்ளிட்டுன்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளார நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ இதெல்லாம் தனித்தனியாக ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கு, சரிங்களா? இப்போ வந்து லிஸ்ட்டாக ஆகிடுச்சு, மறுபடியும் நான் அதையே நான் கொடுக்குறேன். இதுவே வந்து நனக்கு ஸ்பேஸுக்கு பதிலாக ஐன்னு ஒன்று கொடுக்குறேன். எங்கெல்லாம் ஐ இருக்கோ அங்கெல்லாம் தனித்தனியாக லிஸ்ட்டாக வரணும். அப்போ நமக்கு மேலே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா டிஹெச்ஐன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஐங்கிறது தான் அது கீவோர்டாக எடுத்துக்குது. அப்போ டிஹெச்ங்கிறது ஒரு ஐட்டம், நெக்ஸ்ட்டு எஸ்ஸுங்கிறது இன்னொரு ஐட்டம், மறுபடியும் எஸ்ஸு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸோடு சேர்த்து கொடுத்துருப்பாருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஐ இருக்குது, ஸோ மறுபடியும் பிரிச்சிருச்சு. ஸோ எஸ் ஏஎஸ்டிஆர் இந்த ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து அது வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஒரு ஐட்டம். இங்கே மறுபடியும் ஐ இருக்குது, மறுபடியும் எடுத்துகிட்டு இங்கே. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இதே போல் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு இதே வேண்டும் அப்படின்னா நான் மறுபடியும் இன்னும் செஞ்சு காட்டுறேன். கமா போடுறேன். ஸோ நான் கமா போட்டுட்டு அதே ஐக்கு பதிலாக கமா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கமா இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு ஐட்டமாக வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயினுங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.